நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் இணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 10/7/2023 மாலை 5 மணி. சரிங்களா, என்னென்ன பணியிடங்கள்னு பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் ஒரு பணியிடம். இதற்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 9000 ஓகேங்களா, 9000 வந்து இதற்கான ஒப்பந்த ஊதியம். ஆடியாலஜிஸ்ட் ஒரு பணியிடம். ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் ஒரு பணியிடம். இதற்கு வந்து மினிமம் வந்து ஹைஸ்கூல் டிப்ளமோ அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஹைஸ்கூல் ஈக்குவலண்ட்டான இது முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். 7520 ரூபாய் வந்து ஒப்பந்த ஊதியம். சரிங்களா, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு இதற்கும் வந்து ஒரு பணியிடம் இருக்குது. மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் முடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். 9000 வந்து இந்த பணியிடத்திற்கும் ஒப்பந்த ஊதியமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட்டில் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். 10250 ரூபாய் வந்து இதற்கான ஒப்பந்த ஊதியம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். 20000 ரூபாய் வந்து இதற்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. ஆப்டோமெட்ரி அதில் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து ஆப்டோமெட்ரியில் முடிச்சிருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். டிகிரி அல்ல யூஜி அல்லது பிஜி எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 9500 வந்து இதற்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா, இதில் அதிகமாக இருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் தான். டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா, டிஎம்எல்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். 13000 ரூபாய் வந்து இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. அதாவது 1 வருடம் அல்லது 2 வருடம் கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். 9000 வந்து டென்டல் டெக்னீஷியனுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 7500 ரூபாய் வந்து இந்த பணியிடத்திற்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பணியிடம் இருக்குது. 3 மாதம் வந்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து எலிஜிபிள். 11200 ரூபாய் வந்து இந்த பணியிடத்திற்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 6800 ரூபாய் இந்த பணியிடத்துக்கான சேலரி. ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் அதுவுமே 1 வேக்கன்சி தான். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 6800 ரூபாய் சேலரி. சரிங்களா, அடுத்தது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. இதற்கு 8th பாஸ் அல்லது ஃபெயில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 8500 ரூபாய் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. HMIS IT கோஆர்டினேட்டர் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. MCA BE BTEC 1 வருடம் வந்து ஐடி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ அல்லது பிடெக்கு இல்லை எம்சிஇ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்களும் மாஸ்டர் டிகிரி. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 16500 ரூபாய் வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைக்காட்ரிக் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. நர்சிங் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும். சரிங்களா, மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ஓகேங்களா, 6 மாதம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். 10000 ரூபாய் வந்து இந்த பணியிடத்திற்கு சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூட்ரிஷன் கவுன்சிலர் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள். 15000 ரூபாய் வந்து இந்த பணியிடத்திற்கான சேலரி. குக்கம் கேர் டேக்கரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி. 8th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணலாம். 5000 ரூபாய் வந்து சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்லேயே வேறு கேட்டகரி ஒன்று இருக்குது, அது வந்து 8th பாஸ் அல்லது ஃபெயில் அப்ளை பண்ணலாம். 5000 ரூபாய் வந்து இதற்கான சேலரியாக இருக்குது. டிரைவரை பொறுத்த வரைக்கும் எம்எம்யூ 1 வேக்கன்சி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். கலெக்டர் வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களுடைய டியூட்டி டைமிங்கை பொறுத்து உங்களுக்கு அதற்கான சேலரியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த பணிகள் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது தான். அதே மாதிரி எந்த டைம்லேயும் வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய விருப்பத்தில் வந்து ஒப்புதல் கிடைக்கும், அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும். சரிங்களா, அது கொடுத்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம், 38 ஜெயில் ஹில் ரோட், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், நீலகிரி மாவட்டம். சரிங்களா, நீங்கள் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் இருக்கு இல்லையா,
விரைவு தகவல் மூலியமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து இமெயில் ஐடி வந்து dphnlg@nic.in. இந்த மின்னஞ்சல் இமெயில் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய ரெசியூம் இருக்குல்ல, டீட்டெயில் ரெசியூம், அதே மாதிரி அதற்கான கல்வி தகுதி சான்றிதழ், இது மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இதனுடைய போஸ்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனல் பேஸ்டு ரிசர்வேஷனும் உண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, யாராவது இந்த பணியிடத்திற்கு எதுக்காவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நன்றி.